வணக்கம். ஆசை ஆசையை சமையல் இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறோம். வணக்கம். போன வீடியோவில் வந்து சாம்பார் பொடி எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக நாங்களே அந்த பொடியை வச்சு சாம்பார் செஞ்சுருக்கோம். வணக்கம். ரெண்டு முருங்கை நறுக்கி வேக வச்சுருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ். சரிங்கம்மா. மாங்காயில் ஒரு பகுதி போட்டிருக்கேன், ஒரு 1/2 மாங்காய் போட்டிருக்கேன். முதலையே போட்டால் குழஞ்சிரும் மாங்காய். அப்புறம் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நாம் கொதிக்க விடுறோம். ஆமாம். அப்புறம் தேவையான அளவு புளி கொஞ்சமாக போட்டால் போதும். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு போட்டிருக்கேன், ஏன்னா மாங்காயும் புளிக்கும், தக்காளியும் ஒன்று போட போகிறேன். மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. மாதா ஊட்டாத சோரை மாவு ஊட்டும்னு சொல்லுவாங்க. அம்மா ஊட்டாத சோரை கூட மாவு ஊட்டிடுமா. பருப்பு 1 கப் வேக வச்சுருக்கோம், அதை இப்போ கலந்துக்கிறோம். புளி கொதித்ததும் பருப்பு அதோடு சேர்த்துக்கிறோம். அது கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். ஒரு கொதி வந்தா போதும். தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சு போடுறோம். பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கிறோம். சாம்பாரை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டா அது புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும், டேஸ்ட் வேற மாதிரி மாறிடும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அப்புறம் பெருங்காயம் வெந்தயம் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடியிலையும் நம்ம அதை சேர்த்துருக்கோம். இருந்தாலும் தாளிக்கும் போது கடைசியாக போட்டோம்னா சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாம்பார். மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆசை ஆசையாய் இணைந்திருங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐகன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.